Hi, hello friends, welcome back to my channel Social Media Technology. Inniki topic ennanu pathingana how to recover deleted photos from gallery. ஆமாங்க, இது ஒரு அசத்தலான ட்ரிக். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. மொபைல் வச்சிருக்கிற எல்லாமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபோட்டோ, இல்லைன்னா நம்ம சைல்டுஹுட் ஃபோட்டோஸ், ஸ்கூல் ஃபோட்டோஸ், இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் டிலீட் ஆகிடும். கை தவறி நம்ம கூட சில ஃபோட்டோஸ் கோவத்தில் டிலீட் பண்ணுவோம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வேணும்வங்க, நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா லட்சக்கணக்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அவங்க எல்லாமே என்ன சொல்வாங்கன்னா, ஏதாவது ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியும் அந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி ஃபோட்டோஸை ரீகவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் 100% ஃபோட்டோஸ் கிடைக்குமான்னு கேரண்டி கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம எந்த ஒரு ஆப்ஸும் இன்ஸ்டால் பண்ணாமலேயே ஃபோட்டோஸ் ரிகவர் பண்ண போகிறோம். உங்கள் மொபைலில் இருக்கிற ஒரே ஒரு செட்டிங்ஸ் இல்லைன்னா ஒரே ஒரு ஆப்ஷனில் யூஸ் பண்ணி டிலீட் ஆன ஃபோட்டோஸ் எல்லாமே ரிகவர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரே ஒரு பெல் ஐக்கன் அதுவும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் இது மாதிரி வீடியோ வரக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வித்தவுட் எனி ஃபர்தர் லெட்ஸ் பிகின், ஹியர் வி கோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எந்த மொபைலில் வச்சிருந்தாலும் சரி, அந்த மொபைலில் ஸ்கில் மேனேஜர்னு ஒரு ஆப் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் இஎஸ் ஃபைல் மேனேஜர் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்ஸ்டால் பண்ண மாட்டேன், ஏன்னா என்கிட்ட முதல்ல இருக்குது அந்த ஃபைல். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணலாம். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிடலாம். அங்கே 3 லைன் மாதிரி தெரியுது இல்லையா அப்பர் கார்னரில், அதை டச் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். லாஸ்டில் செட்டிங்ஸ் தெரியுதா, அது ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஷோ ஹிட்ன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபைல்ஸில் போகணும். ஃபைல்ஸில் போனீங்கன்னா டிசிஐஎம்னு இருக்கும். ஸோ போகலாம். டிசிஐஎம் ஸ்க்ரால் பண்ணி தேடி பார்ப்போம். ஸோ கிடைச்சிடுச்சு, டிசிஐஎம் இருக்குது இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டா தம்ப்நெயில்ஸ்ன்னு இருக்கும். ஃபைல் ஃபோல்டருக்குள்ளே தான் நீங்கள் இத்தனை நாளாக டிலீட் பண்ண எல்லா ஃபோட்டோஸும் அதுக்குள்ளே தான் இருக்கும். அந்த தம்ப்நெயில் ஃபோல்டர் ஓப்பன் பண்ண வேண்டாம். அப்படியே அந்த லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீநேம்னு வந்துடும். ஸோ உங்களுக்கு பண்ணி ரீநேம் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த நேமும் நீங்கள் கொடுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா மை டிலீட்டட் ஃபைல்ஸ்ன்னு ரீநேம் கொடுத்துருக்கேன். கொடுக்க போகிறேன் மை டிலீட்டட் ஃபைல்ஸ். ஓகே, பண்ணிட்டீங்க. பண்ணிட்டோம். ரீநேம் பண்ணதுக்கப்புறமா அந்த ரீநேம் பண்ண ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆகிட்டு இருக்குது, மேலே காட்டுது. ஸோ டிலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் அதுக்குள்ளே பார்க்க முடியும். ஸோ என்னோட இந்த ஃபோல்டரில் பார்த்திங்கன்னா 34,838 ஃபோட்டோஸ் நான் டிலீட் பண்ணியிருக்கேன். ஒரு செகண்டரி காப்பியாக நம்ம ஃபோன் எடுத்து வைக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோஸ் கிடைச்சிதுன்னா அப்படி
எல்லாம் காட்டுது. நீங்களும் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோஸ் கிடச்சி கீழே கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் அவங்க ஃபோட்டோஸும் டிலீட் ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரிக் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஐ ஹோப் ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிச்சுது. மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அன்டில் பபாய், டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐக்கான்.